எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் நான் கஜகிஷன். சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்டு பைக் ஆகட்டும் இல்ல கார் ஆகட்டும், செகண்ட் ஹேண்டா பைக் கார் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படல அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து கண்டிப்பா பயன்படும். சோ இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. யூஸ்டு பைக்கு கார் வாங்கும் போது என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும், எந்தெந்த விஷயத்தை நம்ம பார்க்காம வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏமாந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். அதை எப்படி பார்க்கணும், பைக்னா அந்த பைக் மாடல் என்ன, அதுல இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, எஃப்சி எப்ப முடியுது, அந்த வண்டியில ஏதாவது கேஸ் அதாவது ஃபைன் போலீஸ் ஃபைன் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு எல்லா டீட்டெயிலும் ஒவ்வொன்றா வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். ஸோ அதை எப்படி செக் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோ வந்து ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஹேண்ட்ல பைக் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆப் ஸ்டோர்ல பிளே ஸ்டோர்ல இருந்து இந்த ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, கார் இன்ஃபோ ஆர்டிஓ வெஹிக்கிள் இன்ஃபோ ஆப். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷன் கலோ கேட்கும், அது பர்மிஷன்ஸ் எல்லாம் சில பர்மிஷன்ஸ் கேட்கும், அது பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வந்து இன்டர்ஃபேஸ் வரும். அதில் நீங்கள் என்ன வெஹிக்கிள் ஓனரா இல்லை பைக் கார் டீல் பண்ணுறீங்களா இல்லை ஆர்டிஓ ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது ஷூட் ஆகுதோ வந்து அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நாலு ஆப்ஷனில் வந்து எனக்கு சூட் ஆகிற ஆப்ஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் நீங்கள் எந்த சிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் சேலம் அப்படிங்கிறதால சேலம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, அதாவது லாகின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வண்டியோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும். ஸோ அதில் இந்த மாதிரி தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு மேஜராக யூஸ் ஆகிற ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு ஆப்ஷன் தான் வந்து ஆர்சி சர்ச். ஸோ இந்த ஆர்சி சர்ச் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வண்டியோடைய நம்பரை வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா போதும். காராக இருந்தாலும் சரி பைக்காக இருந்தாலும் சரி எந்த வண்டியாக இருந்தாலும் அதோடைய வண்டி நம்பரை வந்து நான் என்டர் பண்ணுற மாதிரி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். சர்ச் பண்ணி வந்து உங்கள் வெஹிக்கிளோடைய டீட்டெயில்ஸ் வந்து எடுக்கும். ஸோ அடுத்ததில் என்ன ஆட் வரும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வண்டி வந்து உங்களோடது சொந்த வண்டியா அப்படின்னு கேட்குது, அதை வந்து நாட் மை வெஹிக்கிள்னு கொடுத்துறேன். இது என்ன வண்டியோடைய டீட்டெயில் நம்ம போட்டதும் வந்து வண்டி நம்பர் கொடுத்ததும் வண்டியோடைய டீட்டெயில் வந்து கீழே வரும் பாருங்க. வண்டி வந்து வண்டி நம்பர் என்ன, வண்டியோட மாடல் என்ன, எந்த வருஷம் இது பண்ணியிருக்காங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க கீழே அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்க்கும்போது. அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தீங்கனாலும் இன்சூரன்ஸ் வந்து இதிலேயே வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டீட்டெயில்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் ஓனர்ஷிப் டீட்டெயில் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் நேமில் வந்து வண்டி இருக்குது, அது எத்தனாவது ஓனரு, வண்டி எப்போ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஃபினான்ஸில் இருக்கா, எந்த ஃபினான்ஸில் அந்த வண்டி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் வரும். அதே மாதிரி வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனி வண்டி, அதில் எத்தனை என்னது பெட்ரோல் டைப்பா என்ன டைப்பு, அந்த வண்டியோட இன்ஜின் நம்பர் என்ன, சேஸ் நம்பர் என்ன, எல்லாமே வந்து வரும். வண்டிக்கு எவ்வளோ நாள் ஆகுது வண்டி வாங்கி. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் எப்போ முடியுது, இது வண்டிக்கு எப்சி எப்போ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இது வந்து எக்கச்சக்க ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பல்சரி நம்ம ஒரு டூ வீலரோ இல்லை காரோ வந்து செகண்ட்ஸில் வாங்குகிறோம் அப்படின்ற போது கம்பல்சரி இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஸோ செக் பண்ணாமல், அதாவது வண்டி நல்லா இருக்கா வண்டி நல்லா ஓடுதான்ற செக் பண்ணுறத விட பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது இதில் நம்ம செக் பண்ண போக வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சலான் பேமெண்ட்டு. அதாவது இந்த வண்டி மேலே ஏதாவது கேஸ் அதாவது போலீஸ் ஃபைன் வந்து ஏதாவது போட்டிருக்காங்களா, ஏன்னா இப்போ ஹெல்மெட் இல்லாமல் போனோம் அப்படின்னாலே 1000 ரூபா ஃபைன், ஒரு நாலு வாட்டி மாட்டியிருந்தாங்க அப்படின்னா ஹெல்மெட் இல்லாமல் 4000 ரூபா ஃபைன் வந்துடும். ஸோ அதனால் அதை வந்து கம்பல்சரி நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈச் சலானில் வந்து என்ன ஒரே ஒரு பேனலாக ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபைனும் வந்து பே பண்ணிட்டாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபைன் வந்து பே பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சப்போஸ் அவங்க பெய்டு பண்ணாமல் இருந்தாங்க, அதாவது ஃபைன் கட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா பெண்டிங் சொல்லி வந்திருக்கும். அதே மாதிரி ஸ்டேட் கோர்ட்டில், அதாவது கோர்ட்டில் இந்த வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருக்கா என்ன அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டேட் கோர்ட்டு விர்ச்சுவல் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா டீட்டெயிலும் இதிலேயே வந்து நம்மளால் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு இந்த வண்டியோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். ஒரு வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வண்டியோடைய மார்க்கெட் ரேட் என்ன அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வண்டி நம்பரை வந்து போட்டோம் அப்படின்னா அந்த வண்டியோடைய மாடல் என்ன, மேக் என்ன, என்ன பிராண்டு, எந்த வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷனு, 1000 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி ஓடி இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் பேசிக் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இன்னைக்கு டேட்டுக்கு மார்க்கெட்டில் இந்த வண்டியோடைய ரேட் என்ன, எந்த ரேட்லேருந்து எந்த ரேட் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து வண்டி வாங்குறவங்கக்கிட்ட நம்ம பேரம் பேசி வந்து வண்டியை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது செகண்ட் ஹேண்டில் பைக்கில் கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் அட்டகாசமான கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போதைக்கு நன்றி, வணக்கம், பை பாய்.